இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதுவுமே நடப்பதில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதுவுமே நடப்பதில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. பவுலுடைய விசுவாசம், கர்த்தர் அவரோடு பயணிக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பவுலுடைய கப்பல் பிரயாணம். பவுல் வந்து சிறை கைதியாக இந்த கப்பலிலே 276 பேரோடும் கூட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சரித்திரத்தை நாம் இதிலே பார்க்கிறோம். 1 முதல் 11 வரைக்கும். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 1 முதல் 11 வரையான வசனங்கள். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100 அதிபர்களிடத்தில் ஒப்புவித்தார்கள். அஜரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடி தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தாகிய அரிஸ்டக்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிசிலியா பம்பலியா நாடுகளின் கடனொழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துக்கு கப்பலை 100 அதிபதி அங்கு கண்டு எங்களை அதில் ஏற்றினார். காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோட கினீது பட்டணத்துக்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். அதை வருத்தத்தோட கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசைய பட்டணம் அதற்கு சமீபமாக இருந்தது. வெகுகாலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100 அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். அபி, அதே அதிகாரத்துல நம்ம முழுவதுமாக என்று நாம் பார்த்து விடுவோம். கர்த்தர் எப்படியாக பவுலை நடத்தினார். பவுல் இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள்ல, ஏன்னா இவருடைய இன்வால்மெண்ட் எதுவுமே கிடையாது. நல்லா கவனிங்க. யூலியு வந்து அந்த ஷிப்புடைய கேப்டன். நீங்க கப்பல் ஒன்று, நம்ம இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மோட்டரைஸ்டு கப்பல் கிடையாது. அப்போ இருந்தது பாய்மர கப்பல். பாய்மர கப்பல் எப்படின்னா காற்று எந்த திசையில் அடிக்கிறதோ அந்த திசைக்கு எதிராக இந்த புஷ் பண்ணுற மாதிரியும் தான் வந்து அதை வச்சு ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சீசனல். இந்த வடகாற்று வரும், தென்காற்று வரும், அது போல் இந்த காற்றை வைத்து தான் அவங்கள வந்து பிளான் பண்ணாங்க. ஸோ இந்த கப்பர் பிரயாணத்தில் பவுலுடைய இன்வால்மெண்ட், பவுலுடைய டிசிஷன் எதுவுமே இல்லை. யாரோ ஒரு யூலியு 100 அதிபதி இடத்துல கொடுத்தாங்க. ஒரு அதிரமித்திய மூர் கப்பல் அப்படின்னா ஒரு கப்பல், ஒரு நேம், ஒரு டிராவல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கப்பலில் ஏற்றுறாரு. அப்புறம் கப்பலை 100 அதிபதி அங்கேயே கண்டு எங்களை அதிலே ஏற்றினான். ஸோ பவுல் நினைச்சு ஏறல. இதுதான் சீஷத்துவம். பவுலுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நல்லா கவனிங்க. 100 அதிபதியினுடைய கரத்திலே பவுலினுடைய வாழ்க்கை இல்லை. இதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். ஸோ பவுல் வந்து 276 பேரோடு பயணம் செய்கிறார். அப்போ பவுல் வந்து ஒரு கைதியாக, ஒரு பிரிசனராக தான் அதில் போறாரு. ஆனால் 10வது வசனம் பாருங்க. பவுல் அவர் 9வது வசனம்,
வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, ஒரு கைதி, எப்படி பாருங்க, கர்த்தர் வந்து ஒரு கைதியை ஒரு தலைமைத்துவத்துக்கு கொண்டு வர, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று பவுலுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பவுல் வந்து ஏற்கனவே நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு. அந்த ஷிப்ல வந்து, அந்த சீசனல் ஷிப்ஸ்ல வந்து டிராவல் பண்ணி ஆண்டவருக்காக வேலை செய்யும் போது அந்த அனுபவத்துல அவர் சொல்றாரு. ஆனால் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். இதுதான் மைனாரிட்டி மைண்ட் செட். எப்பவுமே 10 பேர் 2 பேர் அப்படிதான் இருக்கும். நீங்க இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க போகும்போது பிரபுக்கள் 12 பேர் போனாங்க. காலேபும் யோசுவாவும் தவிர 10 பேரும் ஒரு நெகட்டிவா ரிசல்ட் எடுத்துட்டு வருவாங்க. அவர்களை பார்த்தோம், அவர்கள் வந்து ரொம்ப உயரமா இருந்தாங்க, எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். ஆனா காலேபும் யோசுவாவும் கர்த்தரோடு இருந்தபடியினால் அவர்களை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் பெர்ஸ்பெக்டிவ் இன் அ கிறிஸ்டியன் லைஃப். ஸோ பவுலுடைய வாழ்க்கை ஒரு கைதியாக பிரயாணப்பட்டாலும் கர்த்தர் பவுலை ஒரு தலைவனாக அந்த கப்பலுக்கு உயர்த்துகிறார். அந்த கப்பலிலே ஒரு தலைவனாக உயர்த்துகிறார். அடுத்த வசனம் பாருங்க. அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள், மெஜாரிட்டி. ஸோ மழைக்காலத்திலே தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். 13வது வசனம் பாருங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தங்கள் கோரினது கைகூடினது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். தென்றல் அடுத்த கப்பல்ல ஏறுறாங்க. அந்த தென்றல் ரொம்ப அருமையான ஒரு தென்றல் அடிக்கு. ஸோ ரொம்ப காரியம் கைகூடி வந்தது என்று சொல்லி அவர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையையும் ஒரு கப்பல் பயணத்துக்கு ஒப்பிடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், நம்ம அக்கறைக்கு செல்ல வேண்டும். அக்கறை என்பது பரலோகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது எத்தனையோ புயல்களை தாண்டி நாம் செல்ல வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். எப்பவுமே நம்ம வந்து ஒரு நேரோ ரோட்ல தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். அதுதான் ஒரு பிலீவருடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு இருக்கும்போது அவர்களுக்கு வந்து ஒரு குறைவும் வராது. இதுதான் பவுலுடைய வாழ்க்கையில நம்ம படிக்க வேண்டியது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்களில் தான் இன்னும் கடுங்காற்று அதிலே மோதிட்டு, கடுங்காற்றுனா நீங்க ஹரிக்கேன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ மோட்டரைஸ்டு கிடையாது, காற்று தான் அந்த கப்பலை புஷ் பண்ணணும். ஸோ கடும் காற்று மோதும் போது கப்பல் அதிலே அகப்பட்டு கொண்டு, 15வது வசனம் பாருங்க, காற்று எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போகிலே கொண்டு போகப்பட்டோம். அப்போ யாருடைய டிசிஷன், கேப்டனுடைய டிசிஷன். 276 பேர் உள்ளே ஏறுறாங்க. பவுலுக்கும் அவர்களுக்கும் ஒரு இதே இல்லை. பவுல் சொன்னதை அவங்க கேட்கல. ஏன்னா 21வது வசனத்துல சொல்றாரு, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருந்தால் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் பரவாயில்ல, அந்த சூழ்நிலையில ஆனாலும் பரவாயில்ல, திடமனதா இருங்கள், இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். யார் தைரியம் சொல்றது? ஒரு கைதி. யாருக்கு தைரியம் சொல்றாரு? ஒரு கேப்டனுக்கு. ஸோ இதுதாங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு சாதாரணமான ஒரு வேலையில இருந்தா கூட, ஒரு லீஸ்ட் சேலரியில நீங்க இருந்தா கூட, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று நேரம் வைத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். ஒரு கைதியாக பிரயாணப்பட ஆரம்பித்து ஒரு தலைவனாக நிற்கிறான். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் வந்து பவுல்கிட்ட பேசுறார். 23வது வசனம், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஒரு பிலீவர், ஒரே ஒரு பிலீவருடைய ஃபேமிலியோ, ஒரே ஒரு பிலீவரோ ஒரு ட்ரெயின்லயோ
ஒரு ஃப்ளைட்லேயோ ஒரு பஸ்லேயோ ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய ஒரு குடும்பத்தின் நிமித்தம், ஒரு ஆளுடைய பிரசன்னத்தில் நிமித்தம் கர்த்தர் அத்தனை பேரையும் காப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதுதாங்க கர்த்தர் உங்களையும் வச்சு என்னையும் வச்சு எவ்வளோ காரியங்கள் இன்னும் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னும் கர்த்தர் நம்ம கொண்டு அநேக காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஸோ எதிர்காற்றில் நம்ம ஒரு படகுல போகும்போது, ஒரு அப்போசிஷன் வரும்போது, ஒரு வேலையில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு ஹெல்த்தில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது நாம் எப்படியாக அதை ஹேண்டில் பண்ணுகிறோம், ஒரு ஃபெயிலியர் வரும்போது நாம் அதை எப்படியாக ஹேண்டில் பண்ணுகிறோம், கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து அவருடைய சமூகத்தில் இருந்து ஆராய்ந்து ஆண்டவரே இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படி நாம் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், பயப்படாதே. 5வது வசனம் பாருங்க, ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். இதாங்க நம்பிக்கை. இப்போ நடந்து முடியாத விஷயங்கள் ஆனால் நடக்கும் என்ற ஒரு விசுவாசம். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுடைய கரம் பிடித்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரானால் அது நிச்சயமாய் நிறைவேறும். வருஷங்கள் ஆனாலும் காலங்கள் ஆனாலும் சில பத்தாண்டுகள் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். அடுத்தது பாருங்க, 14வது ராத்திரி ஆன போது, 14 நாளுங்க, நைட்டும் பார்க்கல டேயும் பார்க்கல, 14வது ராத்திரி ஆன போது நாங்கள் அதரியா கடலிலே அலைவுப்பட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிட்டு, உடனே பாறையில் விழுவோமோ அப்படின்னு பயந்தாங்களாம். ஏன்னா அந்த டீப் எவ்வளோ டீப் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து 20 பாகம் அப்படின்னு பார்த்துருக்காங்க, கொஞ்ச தூரம் போனோடனே 15 பாகம், கொஞ்சம் அப்புறம் தான் 29வது வசனம், பாறை இடங்களிலே விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்று காத்திருந்தார்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி புகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போடப்படுகிற போது பாவனையாய் படவை கடையிலே இருக்குகையில் பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்போ போர் சேவகர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, படவின் கயிர்களை அறுத்து அதை தாள விட்டார்கள். ஸோ பொழுது விடிய ஆரம்பிக்குது. இது அப்படி சாட்டிகளை நம்ம யோசிச்சு பார்ப்போம். எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிட, லீடர்ஷிப் எடுக்கிறாரு பாருங்க. பவுல் வந்து ஒரு கைதியா இருக்கும் போதும் கர்த்தர் பவுலோடு இருக்கிறதுனால ஒரு லீடர்ஷிப்பா எடுக்கிறாரு, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது ஒரு உதவியா இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். எப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதுதாங்க ஒரு பெரிய நம்பிக்கை. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதுவுமே நடப்பதில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதுவுமே நடப்பதில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. பவுலுடைய விசுவாசம், கர்த்தர் அவரோடு பயணிக்கிறார் பாருங்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். இது இந்த வசனத்தை வாசிக்கும் போது எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து, நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாம் ஜெபிக்கிற பழக்கம் இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் அந்த பழக்கத்தை ஆரம்பிப்போம். இது வரைக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நீங்கள் பாஸ்ட் எல்லாம் விட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம ஜெபிக்கிற பழக்கம் இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக ஜெபித்து சாப்பிட்டு முடித்த பிறகும் ஒரு சின்ன ஜபம், ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்ததற்காக நன்றி, எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. எத்தனையோ பேர் சாப்பிடாம இல்லாமல் இருக்காங்க. கர்த்தர் நம்ம இத்தனை ஆண்டுகளாக நம்மை போஷித்து பராமரித்து காத்து வழிநடத்தி வருகிறார். நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அப்புறம் அடுத்த வசனம், திருப்தியாக புசித்த பின்பு, இதனுடைய யாருடைய லீடர்ஷிப்? பவுலுடைய லீடர்ஷிப். பவுல் யாரு? ஒரு கைதி. கர்த்தர் ஆனால் பவுலோட இருக்காரு, எல்லாரையும் சாப்பிட வைக்கிறாரு, இவர் முதல்ல சாப்பிட்றாரு. அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை இலகுவாக்கிறார்கள். ஸோ அந்த வெயிட் எல்லாம் குறைக்கிறாங்க.
ஸோ அப்படி வரும்போது 42 வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர்ச்சேவகர்கள் யோசனையாக இருந்தார்கள். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த கைதிகள் தப்பி போயிடக்கூடாது. ஸோ கைதிகள் தப்பி போகாமல் இருக்கணும்னா அவங்கள வந்து கொன்றலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல கிருபை பாராட்டுறாரு. பாருங்க, ஒரு அவிசுவாசி மூலமாக ஒரு விசுவாசியை கர்த்தர் காப்பாற்ற முடியும். ஒரு உதாரணம் பாருங்க, 43 வசனம் பாருங்க, 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இதாங்க, எல்லாரும் தப்புறாங்க. ஏன் கர்த்தர் பவுலுக்கு கொடுத்த வார்த்தை, பயப்படாதே உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். கப்பலிலே 276 பேர் இருந்தோம் எழுதுறது யாரு? அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதுனது லூக்கா. இந்த அப்போஸ்தலர்ல டிராவல் பண்ணி வர்றது வந்து பவுல். ஸோ பவுலும் லூக்காவும் நீங்க அடுத்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சிங்க அப்படின்னா, ஒரு அந்த தீவுல வந்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினான். யாரு அப்படி பண்ணது? யாரு அவங்க? யார் அப்படின்னா லூக். தேவையானவைகளை ஏற்றினார்கள். ஸோ இதனுடைய கன்க்ளூஷன் நம்ம பார்ப்போம். கப்பர் பிரயாணம் பவுலுடைய விருப்பத்திற்கு மாறாக கப்பல் கிளம்புகிறது. பவுல் ஒரு கைதியாக பயணம் செய்கிறார். ஆனால் கர்த்தர் பவுலோடு இருக்கிறார். கர்த்தர் பவுலை ஒரு பிரிசனராக இருக்கிற பவுலை ஒரு கேப்டனாக மாற்றுகிறார். உடனே லீடர்ஷிப் எடுக்கிறாரு. எடுத்து அத்தனை பேரை என்கரேஜ் பண்றாரு. 276 பேருக்கும் சாப்பிடுறாங்க. அத்தனை பேரையும் கர்த்தர் பவுலுக்காக காப்பாற்றுகிறார். கடைசியாக கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். 28வது அதிகாரம் முதல் வசனம், மெலித்தா என்று அறிந்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பவுலுடைய விருப்பம் இல்லாமல் யாரோ கப்பலில் ஏற்றுறாங்க. ஏன்னா பவுல் வந்து ஒரு கைதி, ஒரு சாதாரண ஒரு கைதி. கைதி எப்படி சாய்ஸ் பண்ண முடியும்? ஏன்னா கைதி சொல்றதை கேட்கல. மெஜாரிட்டி அண்ட் வெர்சஸ் மைனாரிட்டின்னு வரும்போது அநேகம் பேர் ஆலோசனை சொன்னதை கேட்டான். கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலாக நின்று பவுலையும் பவுலுக்காக அந்த கப்பலில் டிராவல் பண்ண அத்தனை பேரையும் காப்பாற்றினார். நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இது உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகளை யார் தொட்டாலும் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். அவர் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணோம். இந்திய தேசத்தில் பெர்சிக்யூஷன் பார்க்குறோம், மிடில் ஈஸ்டில் பெர்சிக்யூஷன் பார்க்குறோம், பாகிஸ்தானில் பெர்சிக்யூஷன் பார்க்குறோம். எத்தனையோ பேர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய பெயருக்காகவே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் வெறி. நம்ம கடந்த வாரம் பிரதர் ஜான்சனுடைய மெசேஜ் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி கர்த்தருடைய கண்ட்ரோலில் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. நம்ம கவனமாக இருப்போம். நமக்கு கொடுத்த வேலையை நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்வோம். இன்னும் தைரியமாய் கர்த்தர் நமக்கு உங்களை நம்பி ஏதாவது சின்ன ஊழியத்தை கொடுத்துருக்கலாம், சின்ன பிரேயர்ஸில் நடத்துறத கொடுத்துருக்கலாம், ஒரு சின்ன ஒரு கமிட்டி மீட்டிங், சின்ன ஒரு லீடர்ஷிப், சின்னதாக ஒரு எவஞ்சலிசம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம், நீங்கள் போகிற சர்ச்சில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கலாம். எதிர்காற்றை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாதுங்க. எதிர்காற்று வரும். எப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களோடு பயணப்படும் போது அவர் படுத்து உறங்கி கொண்டிருந்தார். சீடர்கள் வந்து ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் எழுந்து
இறையாதே அமைதலா என்று இரு என்று ஒரு வார்த்தை சொன்னார். காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைகளுக்கு நிச்சயமாய் கீழ்ப்படியும். கர்த்தருடைய அனுமதி இன்றி எதுவும் ஒரு பிலீவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததில்லை, இப்போது நடக்கிறதும் இல்லை, இனிமேல் நடக்க போவதும் இல்லை. நாம் எந்த இடத்துல இருக்கோம்? உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது புயல்ல இருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது அப்போசிஷன்ல இருக்கா? ரெண்டு விஷயத்துல இருக்கலாம். ஒன்னு, கர்த்தரை அனுபவித்து இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் நாமவே எடுத்துக்கொண்டிருக்கலாம். இப்போ புயல்ல சிக்கி இருக்கோம், நாமவே ஒரு தவறான டிசிஷன்ஸ் எடுத்திருக்கலாம். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். அவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, மரித்தவன் பிழைப்பான். ஒரு வார்த்தை சொன்னால் அந்த உலகமே உருவாகும். ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை பல்லமே உள்ளது, அது ஜீவன் உள்ளது. ஏன்னா தளர்ந்த முழங்கால்களை நாம் திடப்படுத்துவோம், தளர்ந்து போன கைகளை நாம் திடப்படுத்துவோம். புதிய கிருபைகளினால் நம்மை நிறைத்து இன்னும் எப்படியாக என்ன டைமென்ஷன்ல ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டுமோ அப்படியாக பயன்படுத்த நாம் அர்ப்பணிப்போம். நாம் ஜெபித்து இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பவுலுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை நாங்கள் படித்தோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பவுலுடைய அனுமதியின்றியே எல்லா காரியங்கள் நடந்தாலும், ஆண்டவரே ஒரு கைதியாக அவர் பிரயாணப்பட்டாலும், கர்த்தாவே அவரையும் நீர் கேப்டனாக மாற்றினீரே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலைகளிலே இருந்தாலும், ஒரு லோ ஜாப்ல இருந்தாலும், ஆண்டவரே அந்த இடத்திலும் எங்களை நீர் ஆண்டவரே தலைமைத்துவத்துக்கு கொண்டு வர போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பவுல் எப்படியாக உம்முடைய சமூகத்திலிருந்து தைரியத்தை பெற்று அநேகரை தைரியப்படுத்தினாரு போல, தைரியப்படுத்தினது போல, நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியாக அநேக ஆயிரங்களுக்கு தைரியம் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது சுவாமி. ஆண்டவரே, இவ்வளவு ஆச்சரியமாக நீர் பவுலுக்காகவே அந்த 276 பேரையும் காப்பாற்றிய தேவன் ஆண்டவரே, இது இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நூற்றாண்டுகள் ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் இதை பார்க்கும்போது பரிசுத்தாவியானவர் எவ்வளவு அழகாக செதுக்கி வைத்திருக்கிறீர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை கப்பற்சேதத்தில் இருந்தாலும் பவுலுக்காக நீர் அத்தனை பேரையும் காப்பாற்றி அத்தனை பேரையும் கரை சேர செய்த தேவன், அதே தேவன் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இனிமேல் கேட்கப் போகிறவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரே இந்த உலகமாகிய கடலிலே கடந்து பரலோகத்திலே காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, எதிர்காற்று வீச, எதிர்ப்போரும் பேச, கர்த்தர் எங்களோடு இருக்கிற பெரிய தேவன் நீர் சுவாமி, தைரியப்படுத்துங்க. ஆண்டவரே, கடல்களையும் அதட்டுகிற தேவன், ஆண்டவரே இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிற தேவன், அந்தவருடைய வாழ்க்கையிலே யார் யாருடைய வாழ்க்கையிலே புயல் அடிக்கிறதோ அந்த புயல்களையெல்லாம் கர்த்தர் நீர் அடக்கி அந்தவரே அவர்கள் தங்கும் இடத்திற்கு சுகமாய் நீர் அழைத்து செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க சுவாமி. அந்தவரே, அந்த புயல் அவர்களாவே ஏற்படுத்தி கொண்டிருப்பார்களே என்றால் அந்தவரை அதையும் சுட்டி காட்டி அதையும் நீர் ரெஸ்டோர் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கே நாங்கள் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தரலும் வழி நடத்துங்க, அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும். இயேசுராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவரான பிதாவே. ஆமென். ஆமென்.